கனடாவின் அதிரடி அறிவிப்பு இருபதாயிரம் அகதிகளை உடனழைக்க நடவடிக்கை ஆப்கானிஸ்தான் அகதிகள் இருபதாயிரம் பேரை வரவேற்க கனடா தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் மீண்டும் கைப்பற்றியுள்ள நிலையில் அபாயத்தில் இருக்கும் இருபதாயிரம் ஆப்கான் அகதிகளை ஏற்றுக்கொள்ள கனடா முடிவு செய்துள்ளதாக கனேடிய புலம்பெயர்ந்தல் துறை அமைச்சரான மார்கோ மாண்டிசினோ அறிவித்துள்ளார் குறிப்பாக தலிபான்களால் குறிவைக்கப்படும் அபாயத்தில் உள்ள பெண்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் ஓரின சேர்க்கையாளர்கள் கனேடிய ராணுவத்திற்கு உதவிய மொழிபெயர்ப்பாளர்கள் ஆகியோர் வரவேற்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க முதலான நாடுகள் தங்கள் படைகளை ஆப்கானிஸ்தானிலிருந்து திரும்பப் பெற்றுள்ளதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானின் பல பகுதிகளை தாலிபான்கள் வேகமாக கைப்பற்றி வருகின்றார்கள் ஏற்கனவே அவர்கள் கைப்பற்றிய இடங்களில் பெண்கள் பொது இடத்தில் சவுக்கால் அடித்தல் திருடியவர்களை பொதுமக்கள் முன்னிலையில் ஊர்வலமாக அழைத்து செல்லுதல் முதலான அவர்களது முரட்டுத்தனமான தண்டனைகள் ஆரம்பித்துவிட்டதாக பல வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அத்துடன் இளம்பெண்களை பாலியல் அடிமைகளாக பிடித்து செல்லவும் தலிபான்கள் துவங்கிவிட்டார்கள் இந்த நிலையில் பெண்கள் முதலான எளிதில் பாதிப்புக்குள்ளாக்கப்படும் நிலையில் உள்ள சுமார் இருபதாயிரம் பேரை அகதிகளாக அழைத்துக் கொள்ள கனடா முடிவு செய்துள்ளது